உசுரை கொடுத்து 6 வருஷமா யூடியூப்ல சினிமாவுக்கு தொண்டை தண்ணி வந்து கத்துக்கிட்டு இருக்கேன், எவனுமே சிந்தல. 40 நாள் ஒரு ரியாலிட்டி ஷோல போய் சண்டை போட்டு வந்தேன், ஆஹா அப்படின்றாங்க. இந்த பட்டிமன்றத்தில் வந்து மொத்தமாக ஒரு டாப்பிக்கில் 3 பேரையும் சேர்த்து இங்கே 6 பேர்னு வச்சுருக்கலாம். ஏன்னா இவங்க பேச போகிறதே இணையதளத்தில் தான் போய் சேரப்போகுது மக்களுக்கு. அப்படி என்ன எனக்கு அதை கேளுங்க. அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போதெல்லாம் எவனும் செட்டப் பண்ணல, ஆனால் இணையதளத்தில் தலைமை ஃபேமஸ் ஆனால் இன்னைக்கு நிம்மதியாக தூங்க விட மாட்டாங்க. Introducing Dazzler Chic and Cute Nail Polish, available in 63 shades. Dazzler Chic and Cute Nail Polish at 60 rupees only. Saaral Honey Amla Aarogyam Naturala, order today at saaralstore.com. உங்கள் சருமத்தை பாதுகாக்கும் கோகுல் சாண்ட் ஆல்சோ சருமத்திற்கு நல்லது. விஷன் டைமண்ட் டாஸ்லர் ரிட்டர்னா வழங்கும் டிஜி மன்றம் 2022 டைட்டில் ஸ்பான்சர் டாஸ்லர் ரிட்டர்னா பவர்ட் பை சாரல் ஹனி ஆம்லா நேச்சுரலா மற்றும் கோகுல் சண்டால். உண்மையிலேயே இளைஞர்களுடைய வழி என்ன என்பதை ஒரு இளைஞரே சொல்ல வருகிறார். அபிஷேக் வாங்க வேகமா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்டிமன்றத்தில் சில பேர் பேசும்பொழுது கரெக்டாக சில இடத்துல இந்த ஒரு உக்கரமாக ஒரு ஒரு நொட்டேஷனை டச் பண்ணி அப்படி ஒரு தமிழை அப்படி பயங்கரமாக அழுத்தம் திருத்தமாக பேசி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. எல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்து தான் கற்றுக்க முடியும். அந்தளவுக்கு நமக்கு பேச தெரியாது. அப்பப்போ கண்ணை காட்டுவேன், நீங்களாம் பார்த்துலிட்டா அப்படிங்க கையை அப்படிங்க அப்படின்னா இல்லைன்னா ஓகே சூப்பர். அதாவது வந்து இந்த எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இந்த பட்டிமன்றத்தில் வந்து மொத்தமாக ஒரு டாப்பிக்கில் 3 பேரையும் சேர்த்து இங்கே 6 பேர்னு வச்சுருக்கலாம். ஏன்னா இவங்க பேச போகிறதே இணையதளத்தில் தான் போய் சேரப்போகுது மக்களுக்கு. அப்படி என்ன எனக்கு அதை கேளுங்க. சபா 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 புரியவே இல்லை. பேசுறதுன்னா உங்கள் வீட்டுக்கு எதில் கேட்க போகுது, இணையதளத்தில் தான் கேட்க போகுது. இல்லை மரியாதை கூடிய இங்கே இருக்கக்கூடிய 166 பேருக்கு வாழ்த்துக்கள். பட் இன்னும் 1000 பேர் லட்சம் பேருக்கு போய் சேரப்போகிறது இணையதளம் தானே. ஸோ அதனால் இணைய தளம் முதல் அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் இணையக்கூடிய தளம் அது. அது இப்போ என் பிக்பாஸே எடுத்துக்கோங்க, நாங்களாம் ஒரு 20 பேர் இணையிறோம். அடிச்சு நார்வம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 100 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது, எனக்கு ஒரு இன்னும் ஒரு பொருளாதார உயர்வு கிடைக்குது. இந்த ஆண்டி என்னை பார்த்து, தம்பி நீ பிக்பாஸ் அபிஷேக்குங்க, உசுரை கொடுத்து 6 வருஷமாக யூடியூப்பில் சினிமாவுக்கு தொண்டை தண்ணி வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், எவனுமே சிந்தலை. 40 நாள் ஒரு ரியாலிட்டி ஷோவில் போய் சண்டை போட்டு வந்தேன், ஆஹா அப்படின்றாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது இருக்கும். இவங்க தலைப்பே ஒழுங்காக புரிஞ்சுக்கல. இணையதளம்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இளைஞன்ற வார்த்தை வரவே இல்லையப்பா. அதான் அது இளைஞர்களுக்கு இந்த வயசில் எப்படி வரும்? இளைஞர்களுக்கு இணையதளம் வந்து எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்துன்றதை விட்டுருவோங்க. நிறைய முதியோர்கள் இன்னைக்கும் இளைஞனா ஃபீல் பண்றதுக்கு காரணமா இருக்கிறதே இணையதளம் தாங்க. சபாஸ் அவங்க என்ன வீட்டில் அப்படியே ஒரு பழைய புக் எடுத்து தூசி தட்டிட்டு அப்படியே படிச்சுட்டு வரப்போற பேரம் பத்தி இரிட்டேட் பண்ணிட்டு கிடையாது. அவங்களும் வேற லெவலில் அப்டேட்டடா இருக்காங்க. என் பாட்டி டிவி கிட்ட போய் ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்கு, டச் டிவின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கு. பாட்டி இன்னும் பட்டன்ல தான் இருக்கும் நம்ம அப்படின்னு ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு இருக்கு எனக்கு பயங்கரமா. இப்போ வந்து இந்த டிஜி மன்றம் வந்து வெற்றி பெற ஒரு தாரக மன்றம் ஒன்று இருக்கு. சின்ன வயசுலேருந்து கேட்டது விஷன் டைம்ஸ் நம்பர் 6 பிரகாசம் ஸ்ட்ரீட் டி நகர் சென்னை 17. இதை கேட்டு தான் எல்லாருமே வளர்ந்தோம். ஸோ இந்த விஷன் டைம்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத இந்த தீபாவளிக்கு வந்து ஊர் ஊராக ஒரு 4 பஸ் மாதிரி ஊருக்கு போவோம். அப்போ பக்காவாக பிளான் பண்ணி ஏறி ஈறி சீட்டில் கரிச்சி போட்டால் தான் சீட்டு கிடைக்கும். அந்த மாதிரி இணையதளத்தோட வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே கரிச்சி போட்ட கம்பெனிங்க விஷன் டைம்ஸ். அடுத்த 20 வருஷம் இங்கே தான் தொழில்நுட்பம் இருக்க போது, இங்கே தான் வியாபாரம் இருக்க போது, இங்கே தான் மக்கள் ஒன்று கூட போகிறாங்க, ஒன்று சேர போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, ஒரு பக்கம் சீரியல் ப்ரொடக்ஷன், இன்னொரு பக்கம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி இன்டர்நெட்டில் இன்னைக்கு தமிழகத்தில் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு கான்டென்ட் அக்ரிகேட்டராக இருக்கிற விஷன் டைம்ஸோட டிஜி மன்றத்தில் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். அதாவது நடுவர் ஐயா இருக்காரு, அவரோட கிளாஸ்ல மாணவனா உட்கார்ந்து அந்த வகுப்பறையில படிக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. ஆனா காலையில 8 மணிக்கு யூடியூப்ல போடுறாருல வீடியோ, இணையதளம் மூலமா தானே திருஞான சம்பந்தம் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லை எனக்கு வந்து நோட்ஸ்லாம் எடுக்கிறாங்க, ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஏன்னா நமக்கு ஐயா ராஜ்மோகன் ஐயா சொன்னார், தம்பி உன் வாழ்க்கையில் பட்டதை சொல்லிடு, அதுவே அது போய் லேண்ட் ஆயிரும் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நான் சொல்ல முடியும், அதுதான் இணையதளம். இந்த தெரியாத விஷயம் தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு குரூப்பு. நான் அவங்கள சொல்லலை, அந்த குரூப்பை நான் கண்டிப்பாக சொல்லலை. ஸோ அதனால் என்னென்னா நல்ல அருமையாக பேசுகிறீங்க. இந்த வீட்டில் சண்டை வந்துட்டு எதையாவது சொல்லிவிட்டு உங்களை ஒன்றும் சொல்லலை அப்படின்வாங்க. எனக்கு ஒன்று சொல்லி ஆகணுங்க, இந்த இணையதளத்தை கண்டுபிடிச்சது யார்? ரோபோவா? மனுஷன் தானே கண்டுபிடிச்சான். அதை கேளுங்க. ஸோ அப்போது இதே வழியால் போய் ஒரு இளைஞன் ஒரு ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு தான் இணையதளம்னு ஒன்று கண்டுபிடிக்கலான்னே உனக்கு தோணிருக்கு. சிவா ஐயாதுரைன்றவர் தான் இமெயில கண்டுபிடிச்சதா ஒரு வரலாறு இருக்கு. ஐயாதுரைன்னு பேர் கேட்டால் தெரியல, தமிழனா தான் இருப்பான். ஸோ அப்போ அவருக்கு தேவைப்படுதுங்க ராஜபாளையம், ராஜபாளையம் இமெயில் மூலமாக நம்ம ஒரு செய்தியை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இளைஞர்கள் எப்படி தயாராகிறாங்க உலகத்தில்? பள்ளிக்கூடலாம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குது. தோல்வின்னு ஒன்று வந்தால் அது எப்படி
தட்டி விட்டு அடுத்ததுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லி கொடுக்கறதுல அது யார் தெரியுமா சொல்லித்தரா? இணையதளத்தோட அந்த காம்படிட்டிவ் நேச்சர் தான் சொல்லி கொடுக்குது. அங்க நீங்க போவீங்க, நீங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது. எதேர்ச்சி அப்படி கிராஸ் பண்ணி போவோம், காலையில கண்ணாடியில பார்த்துட்டு இன்னைக்கு நல்லா இருக்குமே சரி ஒரு செல்ஃபி, ஐயா சொல்ற அதே செல்ஃபியை எடுத்து அவன் செல்ஃபிலேயே பல் ஜெயிச்சுட்டு இருக்கான். அது வேற விஷயம், செல்ஃபி எடுத்து போட்ட உடனே போட்டோ போடுவான், அவன் வருவான் மாப்பிள்ள குண்டாயிட்ட அப்படின்வான். ரெண்டாவது ஓட்டம் சும்பு ரொம்ப அடி வாங்கியிருக்குன்னு. மூணாவது நீ இந்த உலகத்துக்கு பாரமா இருக்க, இப்படியே நீ எதிர்பாராத உணவு மேல தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான். அதை எல்லாத்தையும் நீ கவுண்டர் பண்றதுக்கு நீ ஒரு ஒரு வளர்த்துக்கிற தெரியுமா? அது இணையதளம் தான் கொடுக்குது, வேற எதுவுமே கொடுக்காது. அந்த காம்படிட்டிவ் நேச்சர் இணையதளம் தான் கொடுக்குது. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனப்பான்மை இணையதளம் தான் கொடுக்குது. எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான மோடு எங்கெங்க இருக்கு இன்னைக்கு உலகத்துல? ஒரு ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது நம்மளை வந்து ஒரு நெருடல் ஏற்படுது, மனசார ஒரு விஷயம் தோணுது, அது உடனே போய் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணுறோம். அது மூலமாக எவ்வளோ பேருக்கு போய் ஒரு செய்தி தெரியுது? எல்லாத்தையுமே ஓலை சூடியில் வச்சு எழுதிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை தனியாக மொட்டை மாடியில் போய் கத்துனா தான் ஊருக்கு தெரியுமா? எவ்வளவோ வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு எது வந்து உற்சாகத்தை கொடுக்குது? இன்டர்நெட் தான் கொடுக்குது. எங்கேயோ யூஸில் இருக்கிற பையனோட சேர்ந்து வீடியோ காலில் டிஃபன் சாப்பிட்றாருங்க தாத்தா, இணையத்தில் தான் அது உதவியாக இருக்குது. ஸோ அதனால் இளைஞர்களுக்கு வந்து இந்த சகிப்புத்தன்மை, இந்த காம்படிட்டிவ் நேச்சர்லாம் எதனால் வருதுன்னா இணையதளம் மூலமாக மட்டும்தான் வருது. இதய முரளி மாதிரி சொல்லாமல் சும்மாவே வீட்டில் இருக்க முடியுமா? எக்ஸ்பிரஸ் பண்ணணும், சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இணையதளம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, தோல்வியை நீ வந்து சட்டை பண்ணாத, அடுத்தடுத்து போய்கிட்டே இரு அப்படின்றது அந்த இன்டர்நெட் வேல் சொல்லி கொடுக்குது. ஏன்னா இன்டர்நெட் மூலமாக இன்றைக்கி நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எத்தனையோ வந்து பிரச்சனைகளை ஒன்று சேர்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த லாக்டவுன் டயத்தில் நீங்கள் என்ன எல்லோரும் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்களா? என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க லாக்டவுன் டயத்தில்? யார் உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தா? எந்த இணையதளத்தை பால் பாக்கெட் இல்லை இந்த தெருவில்னு யார் சொன்னீங்க? ஃப்ளட்டு டயத்தில் இணையதளம் தான் பிரச்சனைப்பட்டுச்சு. அது வந்து யூசேஜ் ரேட்டு நிறைய இருக்கிறதுனால நம்மளுங்க என்ன தெரியுமா, இந்த இந்தியன் மென்டாலிட்டி பூரா ஆரிஸ் ஜெயராஜ் பாட்டு தான் கேட்போம், ஆனால் நல்லாவே இல்லைன்னு இணையதளத்திலே தான் இருப்போம், ஆனால் நல்லா இல்லைன்னு. அந்த கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட் நம்மளை விட்டு போவே போகாது. எதை ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோமோ அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். குப்பை எல்லா பக்கத்துலையும் இருக்க தான் செய்யும், சாக்கடை எல்லா பக்கத்துலையும் இருக்க தான் செய்யும். நம்ம தான் வேணுங்கிறத அழகாக அணுகி அப்படி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஐயா வந்து அந்த ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாப்பா, அம்மாவே இல்லாத குழந்தை ஸ்விக்கியில் தான் சாப்பிடும், வேறு யார் சாப்பாடுன்னு போவா? யாராவது ஒருத்தர் வேணும்ல, ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இல்லவே இல்லாமல் டூ வே கம்யூனிகேஷன் இருந்தால் தான் லைஃப்பில் வந்து ஒரு நமக்கே வி வில் ஃபீல் லைட், எப்போ பார்த்தாலும் தனிமையிலே இருந்துக்கிட்டு. ஸோ இந்த இதய வழி இணைய வழின்ற டாப்பிக்கே ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. ஏன்னா இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து இதய வழியெல்லாம் அதை தாண்டி வந்துட்டாங்க, அடுத்து இன்டர்நெட் வேர்ல்டை கான்க்வேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்போது நீ இன்னும் பழசாகவே இரு, அப்படியே வா, வேறு பழைய கதையெல்லாம் பாரு அப்படின்னு தான் காலம் தள்ள முடியாதுங்க. ரெலவெண்ட்டாக இருக்கணும்ல. இப்போ நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன்றதுக்காக நான் தமிழை வந்து மதிக்காதவனா அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது. மாற்றத்தை முதல் அக்செப்ட் பண்ணிக்கணுங்க, மாற்றத்தை ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். எனக்கு ஒரு பெரிய லாஜிக் ஒன்று இருக்கு ஐயா, சொல்லுங்க. ஏன்னா இந்த வயசானவங்க எல்லாருமே இப்போ ஐயாவே எடுத்துப்போமே, இல்லைங்க ஐயாவே ஒரு உதாரணமாக எடுத்துப்போமே. மொதல் மொதல் என்ன பண்ணார், இன்லைன் லெட்டரில் லெட்டர் அனுப்புனார், அப்புறம் ட்ரங்க் கால் பண்ணார், அப்புறம் பேஜர் வச்சுருந்தார், அப்புறம் மொபைல் ஃபோன். ஸோ எல்லா மாதிரியான மாற்றத்தையும் வந்து நிறைய வாட்டி பார்த்தவங்க நீங்கள் தான். அப்புறம் இந்த ஜென்ரேஷன் கேப்புன்றது எப்படி, எல்லா மாற்றத்தையும் அதிகபட்சமான விஷயங்களை பார்த்து நீங்கள் தான் உடனே உடனே எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணிக்கவும் முடியும். ஆனால் நீங்கள் புதுசாக ஒன்று வந்தீங்கன்னா உடனே ஜர்க்காரீங்க. அந்த இன்டர்நெட் வேர்ல்டை பார்த்து ஜர்க்காகாதீங்க, அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. வேணுங்கிறதாகலாம் திறந்து பார்த்து எட்டி பார்த்துட்டு அது நமக்கு தேரு, இது நமக்கு தேராதுன்னு முடிச்சுட்டு போயிடணும். 11வது விரல் ஆகி போச்சு மொபைல் ஃபோன் இப்போ நிறைய பேர். அதனால் வந்து பிரோஜனப்படுற அளவுக்கு எதை யூஸ் பண்ணிக்கணுமோ அதை யூஸ் பண்ணிக்கணும். பசின்றதுனால 18 இட்லி சாப்பிட முடியுமா? 4 இட்லி தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இன்டர்நெட் சொல்கிறீங்க குறை சொல்கிறீங்க எல்லாம் ஓகேயா, நீங்கள் யூஸ் பண்ணுற அதே ஃபோனில் ஆப் லாக் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீ அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். உனக்கு தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் சும்மா எப்போ பார்த்தாலும் அது தப்பு இது தப்பு அது தப்பு இது தப்புன்னு அதெல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த சில பல யூனோ அடிக்ஷன் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் போனாலே அப்படியே ரவுண்டை போட்டு வெளியே வரமாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்குது. நாங்களாம் ஆப் லாக் வச்சுருக்கோம், ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். அவ்வளோ அவங்களுக்கா ஃபோனை ஆஃப் பண்ணி போடுங்க, எப்படி பேசுகிறீங்கன்னு பார்ப்போம். இங்கேருந்து கூப்பிடுவீங்களா, எலே மக்கா, யாரும் வரமாட்டாங்க. மொபைல் ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. இப்போ மொபைல் ஃபோன் தான் இணையதளம்னு நினச்சிக்காதீங்க, ஆன்லைன்ன்றது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கணும். அதனால் இதை எப்படி நான் முடிக்கணுன்றதுலாம் எனக்கு தெரில, நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் தான், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க பூரா விஷயத்தையும். ஸோ அதனால் வந்து இந்த இளைஞர்களுக்கு இணைய வழி தான் எதிர்காலம். ஏன்னா அடுத்த நானோ டெக்னாலஜின்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றான், இன்ஃபர்மேஷன் பிளாக் அவுட்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆகப்போகுது. 10 வருஷம் கழித்து திருநானசம்பந்தன் ஐயா இருக்கார்ல, அவரோட விக்கிபீடியா ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இவர் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அப்படின்னு நட்டை ரீஎடிட் பண்ணி விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க,
வரும் வருங்காலம் அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் எதை வேணால் இங்கே மாற்றி அமைக்கலாம், நம்ம கீழே பொறுப்பு இருக்குது, அதை விட்டுறாதீங்க. அதனால் வந்து இணையதளம்தான் இளைஞர்களுக்கு எதிர்காலம், அதுதான் முக்கியம். ஏன்னா அங்கே தான் அவன் சகிப்புத்தன்மை கற்றுக்கிறான், காம்படிட்டிவாக இருக்கணும்னு கற்றுக்கிறான், புதுமையை நோக்கி பயணிக்கிறான், புதுசு புதுசாக வெளிப்பாடு இருக்குது அவனுக்கு. பெண்கள்கிட்ட எப்படி பேசணுன்றதே இன்றைக்கி ஆண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. அதுக்கு இணையதளம் தான் ஒரு பெரிய ஸ்கோப்பாகவே இருக்குது. சொந்தக்காரப்பில் போயிட்டு என்னம்மா இழைச்சி போயிட்டா நல்லா சாப்பிடுமானா, என்ன பாடி ஷேமிங் பண்ணுறியாங்குது, ஏம்மா அக்கறையில் சொன்னேம்மா, ஏன் கோச்சிக்கிற. ஸோ பெண்கள்கிட்ட எப்படி பேசணுன்றதே தெரில. இளைஞர்கள் தடம் புரண்டு போகிற இடமே காதலாக இருக்குது. அவன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும், அன்பு எப்படி சம்பாதிக்கணும், மரியாதை எப்படி வந்து வாங்கணும், எப்படி அவளை அணுகணும், இன்டர்நெட்டில் எதுவாக இருந்தாலும் உடனே போட்டுறாங்கல்ல டப்பு டிப்புன்னு. அதனால் இணைய உலகத்தில் போனோம்னா கப் சிப்புன்னு இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க. நல்ல விஷயத்தை மட்டும் பாருங்கள். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இன்டர்நெட் வேர்ல்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்லியிருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே எங்கள் அம்மாவா ஒரு என்னது அந்த கந்த சஷ்டி கவசம் அப்படியே ஃபோன்லேயே போட்டு ப்ளூடூத்லேயே கேட்குது. அடுத்து வந்து வாட்ஸ்அப் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. அவங்களோட ஏஜுக்கு அவங்க இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியும் போது ஒரு இளைஞனுக்கு தெரியாதா? அதனால் தேடலில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்குவோம். நீங்கள் அப்படியே இதயத்தை பிடிச்சிட்டே நல்லா இருங்கன்றதை நான் மனசார சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் வருவார். அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போதெல்லாம் எவனும் செட்டப் பண்ணல, ஆனால் இணையதளத்தில் தலைமை ஃபேமஸ் ஆனால் இன்றைக்கி நிம்மதியாக தூங்க விட மாட்டாங்க. தூங்கவே முடியல அவரால். அவரை வியாபாரப்படுத்தி பிசிஞ்சு எடுத்துருவாங்க போல். ஆனால் அதையும் அவர் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கான காரணம் அந்த பக்குவ நிலை இணையதளம் தான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இல்லைன்னு சொல்ல சொல்ல மாட்டார். ஏன்னா நின்றுக்கிட்டே இருப்போம் டப்புன்னு. இப்போ எடுத்துக்கோமே, கைத்தட்டல் வருதோ தக்காளி வருதோ பேச்சு போய்கிட்டே தான் இருக்கும், பேச்சு நிற்காது. ஏன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லையான்றத மீட்டரை பார்த்துக்கிட்டு அப்படியே நோட் பண்ணிக்கிட்டேவா நான் பேச முடியும். ஏன்னா ஐயா வேற கண்ணாடி போட்டிருக்காரு, என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரில. பேச வேண்டிய ஐட்டத்தை பேசிட்டு போயிடணும். கான்ஃபிடன்ஸ் கிடைக்குதுங்க இணையதளம்னால. எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் தைரியமாக. இதை ஃபார்வர்ட் பண்ணு 30 பேருக்கு இல்லைன்னா ரத்தங்க கீசாவோன்னு தைரியமாக சித்தப்பா அனுப்புகிறாரில் வாட்ஸ்அப்பில். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. அவங்கவுங்களை அப்படி அப்படியே இருக்க விட்டுருணுங்க. அதனால் அவங்க அப்படி ஒரு ஓரமாக புலமினே போவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு போனால் ஃபுல்லாக ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன படம் பார்க்கலாம், எல்லாம் ஃபுல் எல்லாம் இணையதளத்தில் தான் இணைஞ்சிருக்கோம். சும்மா இந்த பட்டிமன்ற டாப்பிக்காக வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பூரா இங்கே வந்துருங்க. பெரிய சோஃபா ஒரு 4 சோஃபா பின்னாடி போடுறோம். ஐயா உங்கள சொல்லலை, சாரி 3 சோஃபா. நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. பாருங்க, அந்த இளமைக்கு இருக்கக்கூடிய வேகம் என்னங்கிற விஷயத்த நான் பார்த்தேன். 15 தடவை பெல் அடித்தேன், என்ன பிரயோஜனம்? எம்பிட்டு வேணாலும் அடிச்சுக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இல்லை, அவர்கிட்ட அவ்வளவு செய்தி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 3 பேருக்கு சேர்த்து பேச விட்டால் கூட பேசுவார். அவ்வளோ நல்ல மொத பால்லே 6 அடித்தவாரு அடித்தார். இவ்வளவு பேசுறீங்களே, இது எதில் வரப்போகுது, இணையதளத்தில் தானே வரப்போகுதுன்னு மொதல் கேள்வி கேட்டார். ரொம்ப அருமையாக இருந்தது. அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற சூழலில் இளைஞர்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, பெரியவங்கள்லாம் எப்படி அதை பயன்படுத்துகிறாங்க, பயன்படுத்துகின்ற முறை என்ன எல்லாம் சொன்னார். 11வது விரல்னே சொல்லிட்டார். இது வேற ஒன்றும் இல்லை, என் 6வது விரலில் ரத்தம் வழிகிறது அப்படின்னு அப்துல் ரஹ்மான் எழுதினார். இப்படி பேனா அதான் 6வது விரல். அதை கவிதை வரக்கூடிய பேனாவை 6வது விரல்னு சொன்னார். இவர் 11வது விரல்ங்கிறார். எதை? நம்முடைய இணையதளத்தை. அது இருந்தால் தான் எல்லா வகையான செயல்பாடுகளும் செய்ய முடியும். ரொம்ப அற்புதமான விஷயங்களை ரொம்ப அழகாக சொன்னார். அவர் சிவா ஐயா துறையை பற்றி சொன்னார். நான் அவரை நேரில் அமெரிக்காவில் பார்த்தேன். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய தந்தையார் வந்திருந்தாங்க. ரொம்ப பேசிகிட்டு இருக்கப்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், நியாயப்படி பார்த்தா நோவல் பரிசு கட்டாயம் அது கொடுத்துருக்கணும். என்னமோ தெரில, அது விட்டு போச்சு. நம்ம ஒருவேளை தமிழ்நாட்டில் பிறந்ததுனாலையா இல்லையா? ஏன்னா தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது, ஏன் பாரதி கிடைக்கல? நினச்சி பாருங்கள். பாரதியிட்ட கேட்குறாங்க, அவர் மாதிரி உங்களால் எழுத முடியுமா, சானட் அப்படிங்கிற அந்த ஆங்கில பா வடிவம் உங்களால் எழுத முடியுமா? முடியும்னு சொல்லி எழுதி காமிச்ச பாடுத்தாங்க, காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு அந்த 14 வரி கொண்ட பாட்டு எழுதுனது அதுக்காக தாங்க. அந்த மனிதனுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அழகாக சொன்னார், இவர்களெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலகம் என்ன ஆயிருக்குங்கிற விஷயத்தை நம்ம யோசிப்போம். அருமையாக சொன்னாங்க, இத்தனை பெரிய விஷயங்களை நமக்கு சொல்லித்தருது. தோல்வி வருகிற போது கூட நம்ம என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு ஊக்க போனஸ் மாதிரி ஒன்றை பார்க்குறோம்.
அவன் எல்லாம் இருந்தால்தான் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அழகாக எதிரணியை வம்பிழுத்துட்டு போயிருக்காரு. அவர் என்ன தான் தயாரித்து பார்த்தாலும் முடியலை. ஒரே நாளில் ட்ரெண்டிங் ஆயிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய சாதனைன்னு இருக்காங்க. இதோ ட்ரெண்டிங் நாயகன் நம்முடைய வணக்கத்துக்குரிய ரவீந்தர் அவர்கள் வருகிறார்கள். வாங்கய்யா. நான் ஒரு நாலு படம் எடுத்தேன், அது ஓடல. என்னையே ஒருத்தன் படம் எடுத்து போட்டால் அது நாடுபுறம் ஓடுது. வர வர பஞ்சுதேல பட்டிமன்றம் வரைக்கும் வந்துச்சு பாருங்க. என் மனைவி கல்யாணத்துக்கு எல்லாமே கொலாபில் பண்ணிட்டான். கேட்டால் இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோயர் வச்சுருந்தா போதுமா? நான்லாம் நினச்சேன் முதல்ல ஒரு பேஜை ஃபாலோ பண்ணுறவங்கள தான் மக்கள் விரும்புவாங்க. இப்போல்லாம் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களே மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. Vision Timing Dazzler Returna வழங்கும் டிஜி மன்றம் 2022. டைட்டில் ஸ்பான்சர் Dazzler Returna, powered by Saaral Honey Amla Aarogyam மற்றும் கோகுல் சென்டால் தூய சந்தன திண்ணலன், ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி, டிஜிட்டல் பார்ட்னர் TrendLoud.